இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கு வீடியோ பதிவில் நாம பார்க்க போற அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் சசிகல் ஆகியோர் அதிமுகவில் இணைவாங்களா அப்படின்ற கேள்விக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் பதிலளித்திருக்காங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் நாம இன்னைக்கு வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, இன்னைக்கான பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் முக்கிய தகவலாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே அன்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையான அதிமுக யாரு அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே போட்டி நிலவி வந்துட்டுருக்குங்க. கட்சியினுடைய விதிகளின்படி இருவருமே ஒவ்வொரு பாயிண்ட்டுகளையும் சொல்லி தாங்கள் தான் அதிமுக அப்படின்னு நியாயப்படுத்தியும் கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் கடந்த மாதம் 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதை எதிர்த்து ஓபிஎஸ் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து சார்பில் வழக்கம் தொடரப்பட்டுச்சு. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இதனால் அதிமுக வழக்கு யாருக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துச்சு. இதில் ஓபிஎஸ்க்கு சாதகமாக வரலனாலும் அவர் அடுத்தகட்டமாக சசிகலா டிடிவி தினகரனை வெளிப்படையாக சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏற்கனவே சசிகலா அதிமுகவில் சேர்ப்பது குறித்து அவருக்கு சாதகமான பதிலை ஓபிஎஸ் அளித்திருந்தார். அது அதே போல தேவைப்பட்டாலும் ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து பணியாற்றுவேன் அப்படின்னு டிடிவி தினகரனும் தெரிவித்திருந்தார். இந்த நடிகையில் சசிகலா தினகரன் அதிமுகவில் எப்போது இணைவாங்க அப்படின்ற கேள்வியும் எழுந்துச்சு. இது குறித்து ஓபிஎஸ் ஆதரவாளரும் ஓபிஎஸ் ஆதரவு அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளருமான வைத்தியலிங்கம் செய்தியாளர்களையும் சந்தித்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 நாட்களாக எங்களுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே வருது. 80% தொண்டர்கள் எங்களிடம்தான் இருக்காங்க. டிடிவி தினகரன் சசிகலாவை கட்சியில் இணைப்பது குறித்து கட்சி முடிவெடுக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இது எடப்பாடி தரப்பினருக்கு கோபத்தை கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் பொருளாளருக்கு தான் கட்சியின் சின்னம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு வாதமும் செய்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் பொருளாளர் பதவியில் இருந்து தூக்கி ஆகிவிட்டது. அதனால் புதிய பொருளாளராக உள்ளவர் திண்டுக்கல் சீனிவாசன் தான். அதனால் அவர் இருக்கும் அணிக்கு தான் இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி தரப்பு. நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பல அரசியல் தகவலை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.